அட்வென்ச்சரஸாக இருந்தது. பட் இங்கே ரோடில் வர்றது உங்களுக்கு ஒன் ஆல்மோஸ்ட் ஒன் ஹவர் ட்ராவல். ஆஃப் ரோடு வர்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 to 1.5 hours ஆஃப் ட்ராவல்ஸ். இது ஆஃப் ரோடு எப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கார் மோர் தென் 10 to 15 ஸ்பீடுக்கு மேலே சுத்தமாக தாண்டாது, பிகாஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆஃப் ரோட். ஃபுல் எபிக் அட்வென்ச்சரஸான ஸ்பாட் இது. இதோட எஜ் ஆஃப் த வேர்ல்டோட கார்னர் இங்கே பாருங்களேன், ஆளுங்க எவ்வளோ கார்னரில் நிற்கிறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட்லி 4:30 ஆகிட்டு இருக்கு. வி ஆர் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி சன்செட். சன்செட் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி ஃப்ரைடேவே குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர வெயில சலா பிடிச்சிட்டு சாப்பிட்டு கிஃப்ட் சூப்பராக வந்திருக்கோம். குரங்கு வித்த இந்த சவுதிக்கார பசங்க கூட சேர்ந்து குரங்கு வித்த பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு டாப் உச்சி தான். ஆனால் இப்போ நம்ம ரியல் எஜ் ஆஃப் த வேர்ல்டு இதுக்கு மேலே தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி தான் இனிமேட்டு தான் நம்ம ரியல் எஜ் ஆஃப் த வேர்ல்டுன்றது என்னன்றது பார்க்கணும். இறங்கி நடந்து ஓடி போயிட முடியாது, அப்படி தான் சுற்றி போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வண்டி நிற்கிது இல்லையா, அதெல்லாம் வந்து லோக்கல் நேஷனல்ஸ். ரொம்ப ஸ்கில்டான டிரைவர்ஸ்லாம் ஆக்சுவலாக சவுதியிலேருந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வண்டி அங்கேருந்து இங்கே எடுத்து வந்து இப்படி எடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் சேஃப்டி ஃபஸ்ட்டுன்றதால வண்டியை வெளியே ஏற்றிக்கிட்டு போயிட்டு அங்கேயே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸில் எப்படி வரும்ன்றது பார்க்கலாம். அங்கே போய்ட்டு ரியல் எஜ் ஆஃப் த வேர்ல்டுன்றதையும் நம்ம போய் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம மேலே ஏற போகிறோம். ஏறி போயிட்டு நம்ம அங்கே எப்படி இருக்குன்றத ஒரு வியூவை பார்க்கலாம். இப்படி போக முடியாது, போக முடியாது, போக முடியாது, நாங்கள் ஏறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வழி, அது ஜோப்த வழி போகிறது. ஒத்தாடி பாதை மாதிரி நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, ஒத்தாடி பாதை, அதே மாதிரி தான் இது. ஒத்தாடி பாதை ரொம்ப டேஞ்சரஸான நடந்து நிதானமாக போனீங்கன்னா நிதானமாக போயிட்டு நிதானமாக வரலாம். பாருங்க இப்போ தான் சன்செட் இறங்கிட்டே இருக்கு.
வெல்கம் டு சவுதி அரேபியா. அவங்க உட்கார்ந்து பீஸா பீஸ் ஆஃப் மைண்ட்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு எவ்வளவு அழகா செஞ்சுட்டு இருக்கிறாங்கல்ல, ஸ்டைலே போதும்பா இந்த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுக்கு. நைட் ஃபுல்லா எங்கேயே தங்குவாங்க போல இருக்கு. அவனை பார்த்து ஏஞ்சிருக்க மாதிரியே தெரியல, அவங்கள பார்த்தா அதனால அவங்க ஏஞ்சிருக்காங்க. ஆமா, நம்ம எந்திரிச்சுட்டு கிளம்பிடலாம், ஏன்னா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.